ஏய், நான் ஃபாரின் சரக்கு தான் அடிக்க போறேன். எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்? போனை கட் பண்ணு. கூறு சாலவா? ஏன்றா ராவ் காரு, அவுட் ஆஃப் சர்வீஸ் ஏடிஎம் மேல வாய காட்டுறியே, வா இத குடிச்சிட்டு சாவு. வெல்லோ வெல்லோடா. நமஸ்கார் அண்ணி. చాలా బాగుంది. తీసుకో బావా. நான் கட்டவன. அப்பவே என் குரு ரவடி சொன்னாரு, அடியாட்களும் கூட தண்ணி அடிக்காதரா, உன் வீக்னஸ் தெரிஞ்சிடும்னு. நானும் ஒன்னுலேருந்து மூணவெல்லாம் என்னவேன், ஒருத்தம் கூட பக்கத்தில் இருக்கக்கூடாது. இருந்தீங்க சம்பிஸ்தானம். ஒக்கட்டி ரெண்டு மூணு. சத்தமாதான கவுண்ட் பண்ணோம். நம்ம கவுண்டிங் வேஸ்ட் ஆயிடுச்சு. இவன் அங்க போக மாட்டானுங்க, நேனே வெள்ளி போத்தானு. பேன் என்ன வெறப்பேத்துறானுங்க. எவரடா அந்த சமரசிம்ம ரெட்டிய? அஞ்சு நிமிஷத்துல வெட்டுறேன். அஞ்சு நிமிஷத்துல ஹைதராபாத்ல இருக்கிறவன எப்படா வெட்டுவேன் அண்ணே? நீங்க ரெண்டாவது ரெண்டு போடுறா போடுறான் போது அவனுக்கு போனை போட்டேன் நானு. டேய், நான் போடுறா போடுறான்னு சொன்னது சரக்கடா, உன்னை யாரா போன் போட சொன்னது? ஒரே அண்ணையா, சமரச ரெட்டி வச்சிஸ்தாவா? அவரு சும்மாவே நம்மள தேடிட்டு இருக்காரு. இவ வேற அட்ரஸ் செப்பிச்சினாரு, வெட்டாம விட மாட்டாரு, கண்டிப்பா இப்படி வச்சினாரு. சவுண்டோ? ஏய், யார் என்ன போய் பாரு, போக போ வெல்லோ. ஏய், சிக்கன வெச்சிட்டு கத்தி எடுத்து போடா, தொங்கனா கொடுக்க, சீக்கிரம் போங்கடா. ஏய், யாரா இருந்தாலும் வெளிய வந்துருங்கம்மா, மாட்டனீங்கன்னா சம்பிஸ்தானோ. எவராது வாய்ஸே காணோம். அந்த பக்கத்த சவுண்ட் காக்குது. வெல்லோ வெல்லோ. இவரா யாரா? ஏய் அண்ணா, எவரா? யார் இல்லனே? என்னடா சொல்றீங்க? ஒண்ணு இல்லனே. என்னடா சொல்றீங்க? நல்லா பாத்தீங்களா? எல்லா இடத்துலயும் சரி. அண்ணன் உங்களுக்காக மாம்பாண்டு வாங்கி வந்திருக்கேன், சாப்பிட்டுட்டு உள் தாப்பால் போட்டு தூங்கிடாதீங்க. அண்ணன் ரெஸ்ட் எடுக்கணும், பாதுகாப்பு இருக்கணும். வெல்லோ. ஏய் மொட்டா, நீ நில்லோ. ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னிய, அது என் ரூமுக்கு அனுப்போ. யாருக்கும் தெரியக்கூடாதுமா. நுவென்ட்டே நாக்கு இஷ்டா, நானென்ட்டே நுவ் இஷ்டா. கட்டி போடி கட்டி போடிலோ, கண்ணால கண்டபடி கட்டி பூடிலோ, எந்த இடத்துல சுகமிகம் உந்தி. ஹேய், நீ பேர் ஏன்டி? ரோஜா. ஓ, பத்தல கொண்ட ரோஜாவா? ஆமா. பியூட்டிஃபுல் நேம், லவ்லி ரோஸ். கொடுக்கறத வாங்கிக்கிறியா? ஒரு பண்ண கொடுத்து கரெக்ட் பண்ணு. ரோசோ, சட்ட கொஞ்சம் ரொம்ப டிசார்ஜ் பண்ணிடுறேன் சீக்கிரம்.
ரோஸ், அண்ணன், வீரன், சூரன் பசங்க உங்கள்கிட்ட பயமும் திருப்பானு பயப்படாது. ஏன்னா நான் செப்பலை வெளியே கேட்டும் போதே அது எல்லாத்தையும் கட்டி வச்சிட்டேம்மா. நான் சட்டையும் கட்டி வச்சுட்டேன், நீ சொட்டலும் போட்டு தூங்குறேன், கட்டி போட. ரோஸ், எனக்கு ஃப்ளவர்ஸ்னால் ரொம்ப கிடைக்கும், ஒன்றையும் ரொம்ப கிடைக்கும். ஏன் தெரியுமா, ஓ பேரும் ஃப்ளவர்ஸில் தான் இருக்கேன். ரோஸ், இந்த கரை வந்து பொண்ணுண்டு உன் பாடியில் புகுந்து விளையாட போகுது, பார்க்குறியா? ரோஸ் சிறப்பு, அப்படி சம்மந்தா மாதிரியே சிரிக்கிறேன். அப்போ நான் யாரு? பிரபாசா, நீ ஒன்றும் பயப்படாத, நான் இருட்டில் ஒரு திருட்டு போனேன், டார்ச் லைட் இருக்குது. ரோஸ், 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 எங்கடி போன ரோஸோ? ஏய் ரோஸோ, எங்க போனா இவ? ஏய் ரோஸோ, எங்கடி ஒளிஞ்சிருக்கிற? இங்கே இல்லையே. இது வேற பேட்டரி லோ ஆகிட்டே இருக்குது. ஏய் ரோஸோ, ஏய் ரோஸோ, எங்க ஒளிஞ்சிருக்கியா? என்ன விளையாட்டு இது? ரோசோ, காதல் சட கொட கொட என்ன விளையாட்டு ஓடோ ஓடோ ஓடோ. ரோசா இல்லடா, ரொம்ப கெட்ட ரோசா. பாக்குறியா, பாக்குறியா, பாக்குறியாடா? ஹாலிவுட் பேய் போல் தெரிந்து லிப்ட் லிப்ட் கிஸ் 5 நிமிஷமா விடாம அடிக்குது. அது ஒன்றும் இல்லை, மேலே தண்டால் எடுத்தேன், பாடி டயர்டாக உந்தி. இன்னைக்கு உங்க கூட தான் தூங்க போறேன். அண்ணே போங்கண்ணா, போய் ஏசி ரூம்ல படுங்கண்ணே. ஏய் அதெல்லாம் வேணாம்டா, இன்னைக்கு பெத்த எஸ்கேப். சரி, நான் காலாமி கூறுண்ணே. காலம் மட்டும் அழுத்துறடி. சொன்னதும்னலாமா? குடியிருக்கிறேன். அண்ணே அண்ணே அண்ணே, என்ன முகல ரத்தம்? அடியோ, ஐயோ, ஏய்
வயிற்ற போட்டு மூக்கல பஞ்ச் பண்ணிட்டு ரத்த வரணும் டிராமாவால பண்ற, இப்பட சூடு உன் காதை அடிச்சு கிழிக்கிறேன். ஏன்றா இது? செவ்வளவு செச்சு போயிண்டி. ஐயோ என்னென்ன காதல ரத்தம், என்னென்ன காதல இவ்வளவு ரத்தம். என்னென்ன நடக்குது? நீ சேரல என்னை விட்டு எங்க போறீங்க? போன் அடிக்குது. ஹலோ ஹலோ, அன்புலன் சார் இருக்காரா? நான் டைரக்டர் நாரதனுடைய அசிஸ்டன்ட் பேசுறேன். நானும் அசிஸ்டன்ட் தான். ஆமா ஆமா. என்ன பேசுறது? இல்ல, அவன் இவன் என்ற படம் பார்த்துட்டு இருந்தோம். சின்ன குழப்பம், அவனா இவன், இவனா அவன். அதான் சார், அதிர்ஷ்டம் உங்க பக்கம் அடிக்குது. ரெடியா இருக்க டைரக்டர் உங்ககிட்ட கதை சொல்ல வர்றாரு. இந்த வருஷத்திலே லக்கி பிரசன்ட் நீங்க தான். தயாரா இருங்க, வந்துகிட்டே இருக்கோம். டேய் படப்ப பாஸ்கரா, அண்ணே டைரக்டர் வராரு, ரூமை க்ளீன் பண்ணி வைங்க, அவரை நல்லா கவனிக்க. ஐயோ பின்னிடுறேன்ன அண்ணே. அப்படியே டைரக்டர்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு நல்ல வேஷமா வாங்கி கொடுங்கண்ணே. டயலாக் எல்லாம் நல்லா பேசுவேண்ணே. எங்க பேசி காட்டு. நீல வானிலை சின்ன பிழம்பு அந்த ஒட்டு உலகின் பெயர் தான். அந்த வசனத்தை அழகா பேசின அந்த மகானுடைய சிலை வைக்கிறதுக்கே பிரச்சனையா இருக்குடா. கொஞ்சம் வாய் மூடுங்கடா. அண்ணே எனக்கு வசனமே இல்லாட்டியும் பரவாயில்ல, ஒரு நல்ல வேஷமா வாங்கி கொடுங்க. இப்படி ஆளாளுக்கு வாய்ப்பு கேட்டதாண்டா விளங்காம போச்சு. இப்பதான் அதிர்ஷ்டகத்தை உள்ள வருதுடா. ரூம கிளீன் பண்ணி வைங்கடா. வெற்றி மீது வெற்றி வந்து. என்ன மறுபடியும் படம் எடுக்க போறீங்களா? ஏற்கனவே ரெண்டு படம் எடுத்து பல கோடி ரூபாய் லாஸ். உங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாதா? அடியே, இப்ப புக் பண்ண போற டைரக்டர் சாதாரண நாளையில பேர போட்டவுன வியாபாரம் விட்டத பிடிக்க போறடி. விட மாட்டேன். எப்படியோ போங்க. ஆனா இந்த தடவை மிஸ் ஆச்சு, நான் உங்களை விட்டு மிஸ் ஆயிடுவேன். ஆமா, எப்படி மிஸ் ஆக முடியும்? நீ மிஸ்ஸஸ் தானடி. டைவர்ஸ் தான். இந்த ஆம்பளைங்களை பயமுறுத்துறதுக்காகவே ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க, டைவர்ஸ். இது தெரிஞ்சிருந்தா நான் ஏற்கனவே ரெண்டு பேரை ரெடி பண்ணி வச்சிருப்பேன். வரப்போற ஒரு பெரிய டைரக்டர், ஆனா முரட்டு ஆஞ்சநேய பக்தன். வால் ஒண்ணுதான் இல்ல. விரத வேகத்துல இருக்கிற அவனை நீ விரக தாபத்துக்கு கொண்டு வந்துட்டேன்னா அடுத்த வெள்ளி விழா நாயகி நீ தான். நான் தான் கருப்பா இருக்கிறதுனால ஒரு காந்த நடிகர் ஆகலாம் அப்படின்னு நினைச்சேன், ஆனா நடக்கல. ஆனா என் கூட பிறந்த நீ என்ன மாதிரி இல்லாம சேப்பா வில்லுன்னு இருக்க பத்தியா? இந்த பாரு, களத்துல இறங்கணும்னு வச்சுக்க. ஓவியாவில இருந்து அன்சிகா மோத்துவானி வரைக்கும் எல்லாரையும் ஓரம் கட்டிடலாம். கனவு தாரகை சொப்னா ரசிகர் மன்றம்னு ஒண்ணு ஆரம்பிச்சு திரையுலகத்தையே திருக்கடத்தம் போட வச்சிடலாம். சொல்லிட்டேன், கூடிய சீக்கிரமே இந்த சுவப்னா யாருன்னு காட்டுறேன். அவன் விஸ்வாமித்திரனாவே இருந்தாலும் விஸ்வாசத்தை என் கிட்ட காட்டுற மாதிரி மாத்திரேன். ரெண்டு பேரும் சேர்ந்து அண்ணா கார் வந்துச்சு. டைரக்டர் அண்ணா, டைரக்டர் வந்தாரு, டைரக்டர் வந்தாரு. வாங்க டைரக்டர் சார், வணக்கம். நீங்க இங்க வந்தது நான் செஞ்ச பாக்கியம். டைரக்டர் சார், இது என் சித்தி. ஆ வணக்கம். இது என் ஒய்ஃபு. ஆ வணக்கம். இவர் பெரிய சினிமா டைரக்டர், இவரை எங்களுக்கு நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க. இவரால எங்களுக்கு ஒண்ணு பிரயோஜனம் கிடையாது, உங்களுக்கு வேணா பிரயோஜனமா இருக்கலாம். அத்த சமையல் கட்டல நிறைய வேலை இருக்கு, நீங்க வாங்க. என்னது உங்களுக்காக எவ்வளவு பேர் காத்துட்டு இருக்காங்க? உங்களே இன்சப் பண்ணி போறாங்க பாத்தீங்களா? என்னது வீட்டுக்குள்ள கண்ணு குட்டி? கண்ணு குட்டி இல்லங்க, நாய் குட்டிங்க.
பேரு சொல்லு மனோகர நாடகத்துல மகாராணி வேஷம் போட்டு இப்படி நடந்து வரும் பாருங்க எல்லாரும் ஓன்னு அழுவாக்கு. அதுக்கு என்ன முதல்ல எங்க டயட் சாப்பாடு லிஸ்ட் கேளு. என்ன பண்ண சொல்லுங்க? இட்லி வடை, பொங்கல், பூரி கிழங்கு, சாத தோசை, பெசல் தோசை, செட் தோசை, பரோட்டா, டீ, காபி, ஓல் ஆலிஸ், போன்விட்டா, தயிர் சாதம், லெமன் ரைஸ், புளியோதரை. இவ்வளவு தீமா சாப்பிடுவாரு? அவ்வளவு ஹோட்டல்ல இருக்கும். அதுல இருந்து இட்லி போதும். சரி, உங்களுக்கு நான் பியூர் ஏ. என்னது? நான்வெஜ். என்ன வேணும்? ஹோட்டல் இருக்கிற மொத்தத்துக்கு கொண்டு இறக்குங்க, சீக்கிரம் போயா. என்ன குட்டி குடம்பகதையே கொண்டாந்து வச்சிருக்கீங்க? இவர் யாரு? ஃபைனான்சியர். ஆமா சார், எதுவுமே தர மாட்டார். ஆமா, அவங்களாம் யாரு? இவங்களாம் உங்க ரசிகர்கள், கதை கேட்க வந்திருக்காங்க. நானும் படகட்ட வந்திருக்கேன், கதை தானே சொல்ல வந்திருக்கேன். அவங்களால தியேட்டர் போய் பார்க்க சொல்லுங்க. போங்க. இப்ப சொல்லுங்க, ரொம்ப கோதாதீங்க, அழுக்க விழுந்துரு போது. ஓபன் பண்ணா? ஐயோ, ஆமா, எல்லாரும் போ சொல்ல. அது எதுக்கு? சோல்ஜர் இங்க டைரக்டர் மட்டும் தான் ஓபன் பண்ணுவார். நீ ஓபன் பண்ணாத, மூடு. அவங்களுக்கு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே. இதுக்காக ஸ்கார்லைல இருந்து போலீஸ் வருவாங்க. எல்லாரும் கையில தான் ஜோசியம் பாப்பாங்க. நான் கண்ணிலேயே ஜோசியம் பாப்பேன். அதனாலதான் எடுத்து அஞ்சு படமும் பெரிய ஹிட். சரி, விட்டதெல்லாம் பிடிக்கலாமேன்றதுக்காக தான் உங்களை வச்சு இப்ப படம் எடுக்க போறேன். சார், நீங்க விடுவீங்க, விட்டது ஒரு பிடிச்சி தருவாரா? நாரதன் கழகம் நன்மையில் தான் முடியும். ஒரு வாசகமா இருந்தாலும் திருவாசகமா சொல்லிட்டீங்க. அடேங்க அப்பா, உங்க இஷ்டம் போல படம் எடுங்க. எத்தனை கோடி பட்ஜெட் ஆனாலும் பரவாயில்ல. இதெல்லாம் மாமனார் சொத்தா? புளியங்கொம்பா பிடிச்சதுனால தானே ப்ரொடியூசர். அதானே, நோகாம நோங்கெடுத்த 100 நாளா ஓடும். அட, விடுங்க தம்பி, நான் ரொம்ப குஷியா இருக்கேன். அப்படியே எனக்கு ஒரு பாத்திரம் கொடுங்களேன். கடைசியில அதான். கவலையே படாதீங்க, உங்களுக்கு ஏத்த பாத்திரம் நான் கொடுக்குறேன். ஓபன் பண்ணா ஹீரோ. வாமா வாமா சௌமியா. ஏ, ஒரே பொண்ணு சார். ஹலோ மாப்ள. நீங்க தப்பா எடுத்துக்கலாம். இந்த கதையை இப்ப ஓபன் பண்ண முடியுமா? புரியுது. எல்லாரும் குடும்பத்தோட ஒன்னா உட்காந்து திருட்டு டிவிடிஎல் படம் பாப்பீங்க போல. சூப்பர் டைரக்டர் இருந்தா கூட வாழ்க்கையில கஷ்டப்பட்டு தான் ஆகணும். சரி, விடுங்க. ஓபன் பண்ணா கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன். சென்னைக்கு ட்ரெயின் கிளம்பு. வேகமா ஹீரோ ஓடி வந்து ட்ரெயின்குள்ள ஏறி உள்ள உட்காந்து தாகத்தோட தண்ணி குடிக்கிறாரு. எதிர்க்க பார்த்தா தேவதை மாதிரி ஒரு பொண்ணு. அந்த பொண்ணும் இவர்கிட்ட தண்ணி வாங்கி குடிச்சிட்டு இருக்கு. இதுல ட்விஸ்ட் என்னன்னா, அந்த பொண்ண ஒரு ரவுடி கும்பல் துரத்திட்டு இருக்கு. ஐடியாவோட ஹீரோ அந்த பொண்ண பாத்ரூம்குள்ள வெச்சி ஐயோ காப்பாத்துறேன்னு சொல்லுவாங்களா? என்ன நைட்டு ட்ரெயின்ல நடந்தது அப்படியே சொல்றான். இவன் நம்மள ஒரு மாதிரி பாக்குறான். ஒருவேளை சீனை கேட்டு மிரண்டானோ? மாப்ள, டைரக்டர் எப்படி ஓபன் பண்ணாரு பாருங்க. சப்ஜெக்ட் சூப்பரா இருக்கு மாமா. அப்பா, இந்த தேவையில்லாத கதையில எனக்கு எதுக்கு? விஷ்ணு இன்னைக்கு தான் வந்திருக்காரு. நானும் விஷ்ணு வெளியில போறோம். என்ன மச்சான்? அதானே, எங்களுக்கு எதுக்கு இந்த வெட்டி கதையெல்லாம்? ஆமா, கரெக்டா சொன்னீங்க. வாங்கிட்ட போலாம். டைரக்டர்,
அந்த ட்ரெயின்ல அந்த பாத்ரூம் இருந்த பொண்ணு அடிச்சு காப்பாற்று ஹீரோ நான் தானே. நான் மேலோட்டு போறேன், தயவு செய்து என்னை காப்பாத்து. தப்பு எடுத்துக்காதீங்க. என்ன சார் நடக்குதுங்க? கதை கேக்குறீங்களா? கடுப்பு ஏத்துறீங்களா? நான் கிளம்பிட சொல்லுங்க. கோபப்படாதீங்க, அதான் ஓட்டி விட்டேன். இனிமேல் டிஸ்டர்பன்ஸே இருக்காது. சாரி சார், எங்க டைரக்டர் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டார். அதெல்லாம் நான் அடக்குறேன் பாரு. அம்மா சொப்னா ரெண்டு எழுதி கொண்டா. தோ வந்துட்டேன் சார். ஐயா இத அப்படியே கட் பண்ணி ஓபன் பண்ணி உள்ள இருக்கிற எல்னிய டம்ளர்ல ஊத்தி அதை கொடுத்தாதான் எல்னி தண்ணின்னு வித்தியாசம் தெரியும். பால்வாடி பசங்க கூட தெரியும் இது பராசக்தி டயலாக்னு. அதனாலதான் நீ அங்க இருக்க, நான் இங்க இருக்க. சும்மா இருப்பா. ரொம்ப நாள் அப்படிதான் இருக்கேன் சார். எனக்கு என்ன வேஷம் இது? இதுவரையா நான் திரும்பிட்டீங்க? கேரக்டர் அங்கேயா இருக்கு? நீங்க வேணா இந்த படத்துல ஒரு மாமா கேரக்டர் பண்ணலாமே. மாமா சார், மாமா கேரக்டர் சார், தாய் மாமா கேரக்டர். கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இப்போ அந்த முறை பொண்ணு கண்ணு முன்னாடியே ஹீரோ வேற ஒரு பொண்ணு கைப்பிடிச்சு ஓடுறான். உனக்கு பிரசாதமே வேண்டாமா? எனக்கு விஷ்ணு தான் பிரசாதம். ஐயோ வேண்டாம். இங்க பாத்துட்டு எப்படி சொல்றீங்க? முதலாளி பொண்ணு வாயில வார்த்தை வச்சுக்குதே. தன்னைத்தான் கட்டிக்குவே நினைச்சிட்டு இருந்த மாமா பொண்ணு இப்போ அனாதையா பாவமா சோகமா நடு ரோட்ல நிக்கிறாங்க. என்ன குடும்பம் இல்லையா? அது ஞானம், இது திமிரு. கட் பண்ணா எடுத்துக்கோங்க. இப்பதான ஜூஸ் கொடுத்த. என்ன சொல்லு. பரவாயில்ல, இந்த நேரத்துல ஹீரோட அப்பா மொற பொண்ணோட அப்பாவுக்கு ஃபோன் பண்றாரு. அதான் ஃபோன் பண்ணிட்டானே. பரவாயில்லையே, கேரக்டர் நல்லா உள்வாங்கிருக்கீங்க. அதெல்லாம் விடு, அதுக்கு மேல சொல்லு. மேலன்னா மொட்டை மாடியிலயா? கெட்ட வார்த்தையில திட்டி விடுவேன். ஃப்ளோல தான் சார் சொல்ல முடியும். ஃப்ளோ மிஸ் ஆனா ஃபுல் ப்ளே மிஸ் ஆயிடும். டைரக்டர் கோவப்படலாமா? கோவப்படுறது தாங்க டைரக்டர். யோ, நான் கோவக்குறேன் சொல்லிட்டு கழட்டி விட்டு நீ டைரக்டர் எல்லாம் பாக்குறியா? மூடு. சரி, அதை உடைய நீ கதைய சொல்லு. நீயா? அட உன்னதான். கதைய சொல்லியா? அதான் நீ சொல்றதெல்லாம் ஒவ்வொன்னா நடக்குத, சொல்லு. சரி, கட் பண்ணா சாங்கல ஜாலியா ஆடி பாடினாலும் சாங்கோட எண்ட்ல மாட்டிக்கிட்டாங்க. நம்ம பசங்களாச்சு மாட்டிக்கிட்டான். கைய ஒரு இடத்துல வைக்க மாட்டாங்க. கதையோட ஃபுல்ல ஐக்க மாட்டிங்க சார். வெரி நைஸ். இப்பதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட். என்ன ட்விஸ்ட்? நீங்க முதல்ல போன் பேசிட்டு வாங்க, கதையை ஒரு ஃப்ளோட சொல்றேன் சார். அவசரம் இல்ல. ஹலோ அண்ணா, ஜஸ்ட் மிஸ் என்னடா சொல்ற? கையில கிடைச்சோம் கடைசியில. கடைசியில தப்பிச்சு போயிட்டாருண்ண. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? மூணு பேர் மாப்பிள்ளையோட இங்க வரல, கல்ல தூக்கி தலையில போட்டு கொன்னுடு வச்சாங்க. என்னமா எங்கயும் போற மாதிரியாத்த என் மேல வந்து ஏறாத்தன்ற மாதிரி எல்லாத்துக்கும் என்னைய போட்டு திட்டா என்ன பண்றது? இந்த அலங்குளத்தை பார்க்க முடியாம மாயா முன்னாடி ஓடிட்டு இருக்கா. அவதான அலங்குளத்துக்கு காரண கத்தா. இவர் பெரிய அர்னால்டு பாடி திரும்பி வருது. சொல்றதெல்லாம் அப்படியே நடக்குது. இப்ப என்ன சொல்றான்னு பாப்போம். போன்ல யாரு? அங்க யாரோ இருக்கட்டும், கதைய சொல்லு. கட் பண்ணா, கட் பண்ணாம சொல்லு. இது எத்தனாவது சீன்? 25. எனக்கு 35 சீன் சொல்லு சார். 35-50 கிரிக்கெட் கமெண்ட்ரி மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. இது கிரியேட்டிவிட்டி ஃப்ளோல தான் வரும். ஃப்ளோல தான் வருமா? ஃப்ளோ. சரி, இது காமெடி படமா காதல் படமா? கண்டுபிடிச்சு. அதுவும் ஃப்ளோல தான் சார் வரும். பயத்துல என்ன வருதோ அதை மட்டும் சொல்லியா. ப்ரொடியூசர் கோவப்பட்டார். கதையோட சரி, டைரக்டர் கட்டு. சொல்லியா? கட் பண்ணா, கட் பண்ணா.
அதெல்லாம் எடிட்டர் பாத்துக்குவாரியா? நீ கதையை மட்டும் சொல்லியா? என்ன தெளிவு! கட் பண்ணு. சரி, உங்களுக்கு தான் பிடிக்கல, ஓபன் பண்ணா. டைரக்டர் சார், சொல்லுங்க. எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? கோயம்புத்தூர்ல இருக்கிற ராகுலுக்கும் ஹீரோயினுக்கும் என்ன சம்பந்தம்? அவன் தான் சார் ஹீரோயினோட லவ்வர். அப்புறம் அவனை லவ் பண்ணிட்டு என் மாப்பிள்ளையோட ஏன் சுத்துறா? என்னது, உங்க மாப்பிள்ளையா? இல்ல, ஏன் ஹீரோ கூட சுத்துறான்னு கேக்குறேன். அதுதான் சார் திரைக்கதை. என்ன குழப்பமா இருக்கு! அதுதான் சார் திரைக்கதை, லேட்டஸ்ட் ஸ்டைல். இது உங்க கதை தானே? ஆமா. அப்புறம் எதுக்கு மூலக்கதை, திரைக்கதை? அதாவது திரைக்கதை முடிவு என்னங்கிறது எனக்கு தெரியாதுங்கிற சார். நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகிறீங்க, என்ன டென்ஷன் ஆகிறீங்க, அப்புறம் கதையில் ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடும் சொல்லிட்டேன். அதெல்லாம் சரி. காதலனுக்கு இந்த பொண்ணு சென்னையில இருக்கான்னு தெரியும். ஆமா. எப்ப இங்க வர போறான்? அது ஃப்ளோல தான் சார் தெரியும். தெரியாதுங்கிறது இப்படி எல்லாம் சமாளிக்கிறான் பாரு. ஃப்ளோவாவது புண்ணாக்காவது. இப்ப இவ போய் அவனை கூப்பிட்டு வரல, நான் போய் கூப்பிட்டு வந்துருவேன். என்னது, நீங்க போய் கூப்பிட்டு வருவீங்களா? கதையில அவ்வளவு இன்வால்வ் ஆயிட்டீங்க, அப்போ காசு இல்லாமலே ஷூட்டிங் போயிடலாம். வெரி நைஸ், வெரி நைஸ். இவன் கதையே தெரியாம டைரக்டர் ஆயிட்டானே. சரி, அவனுக்கு எப்படியாவது போட்டும். இந்த தீவட்டி தடி இங்க போனாங்களே, என்னாச்சு? தலை கழிச்சிட்டு வர தள்ளி வச்சிட்டேன், கடைசியில மலைகிட்டு வந்து மாட்டிக்கிட்டேன். சரி, நெக்ஸ்ட் சீன் நம்பர் 29. எக்ஸ்டீரியர் டே எஃபெக்ட். சும்மா ராஜா அண்ணாமலை போற ஐயப்பன் கோயில் வாசல்ல கட் பண்ணி ஓபன் பண்றீங்க. அதான் இல்ல, ஓபன் பண்ணி கட் பண்றோம். இந்த சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ரோஷமான ஹாலிவுட் ஃபைட் மாஸ்டர் வச்சு தான் எடுக்கிறோம். ஹெலிகாப்டர் எல்லாம் கூட தேவைப்படுத்தலயே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபைட் சீன். இது வரைக்கும் தமிழ் சினிமால யாருமே டச் பண்ணாத ஒரு ஆக்ஷன் பிளாக். ஹாலிவுட்ல திருடிட்டு தமிழ் இப்படிதான் சொல்லுவோம். சும்மா அதெல்லாம் இருக்கட்டும். ஹீரோ ஃப்ரெண்டே ஏன் விட்டாங்க? இவர் மண்டையில மூளை இருக்கா, இல்ல மூணு நாளைக்கு முன்னாடி செஞ்ச பிரியாணி இருக்கா? ஒண்ணுமே புரியலையே. என்ன யோசிக்கிறீங்க? என் கேள்வி சரிதானே சார்? அவங்க வெட்ட வந்தது ஹீரோயின தான், ஆனா கை தவறி ஹீரோட ஃப்ரெண்ட் கையில பட்டுடுச்சு. படட்டும், படட்டும், நல்லா படட்டும். கூட இருந்த என்கிட்ட விஷயத்தை சொல்ல. இதுல ட்விஸ்ட் என்னன்னா, ஹீரோ அந்த பொண்ணு ஒரு அப்பாவின்னு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணை கொலை பண்ண ஒரு பெரிய ரவுடி கும்பல் துரத்திக்கிட்டே இருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்கு. அப்படி என்ன முக்கியமான காரணம்? அந்த பொண்ணு ஒரு கொலகாரி. கொலகாரியா? எப்படி சார்? ஏன் யார கொல்றா? அடப்பாவி, இந்த ட்விஸ்ட் என்கிட்ட கூட சொல்லியே. ஐயே, ஒரு கொலகாரி கூட வாய மாப்பிள்ள சுத்துறான். இந்த ஷாக் தான் சார் எனக்கு தேவை. இதுதான் ஆடியன்ஸ் பல்ஸ். இங்க விடுறோம் சார் இன்டர்வல். சார், இது வரைக்கும் எப்படி சார் போகுது? அதை விடு, நீ தான் லவ் இல்லைன்னு சொல்ற. அப்புறம் ஏன் ஹீரோ மூணு டிக்கெட் எடுக்க சொல்றான்? சார், அவங்க பிளான் அவங்களுக்கு தானே சார் தெரியும், நமக்கு எப்படி தெரியும்? நமக்குன்னு சேர்க்காத, உனக்குன்னு சொல்லு. இல்ல சார், அது ஃப்ளோல வரும், ஃப்ளோல நிறைய வரும். நல்லதை எடுத்துப்பேன், கெட்டதை அப்படி டெல் பண்றேன். சரி, அடுத்தது என்ன சொல்லி தொல்ல? அந்த ராகுல் பையன் எப்ப சென்னைக்கு வருவான்? என்னது சொல்லி தொல்லையா? சார், கோழி அதுவும் முட்டை போடணும், நம்ம எல்லாம் உள்ள கைவிட்டு எடுக்க கூடாது. எத்தனை ப்ரொடியூசர் தூக்கி போட்டு உங்ககிட்ட கதை சொல்ல வந்திருக்கேன், நீங்க மரியாதை குறைவா பேசுறீங்க. ஆஹா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஏய், நீ கடையை மூடுங்க. உங்களுக்கு லேட்டா தான், நீங்க போங்க, நான் வேணா கடையை பத்திரமா பாத்துக்கிறேன். உக்கார். அதெல்லாம் முடியாது சார், நீங்க வேற ஆள பாருங்க. நான் எல்லாம் கதை சொன்னா லைவ்ல பாக்குற மாதிரியே இருக்கும். பாக்குற மாதிரி இல்ல, எல்லாமே அப்படியே நடக்குது. கரெக்டா? உக்கார். அதெல்லாம் முடியாது சார். நீங்க படம் மட்டும் இல்ல, ஜாமி கூட எடுக்க முடியாது சார். அப்ப உன்ன சுட்டுட்டு அது முதல்ல உள்ள வைங்க சார், தெரியாம அனுப்பிட்டு போறீங்க. காலையில இருந்து நீ சொல்றதான் நடக்குது. இது வரைக்கும் நீ சொல்றத நான் கேட்டுட்டு இருந்தேன், இனிமே நான் சொல்றதான் நீ கேட்கும். உன் கதைப்படி ஹீரோ பாண்டிச்சேரி போறதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் போறான், நான் அவனை போய் பார்க்க போறேன். அது வரைக்கும் நீ உற்சாக போனா கூட ஆளுங்க பாத்துக்கிட்டே இருப்பாங்க. சார், இதுவே சாலுபடி ஃபால்ஸ் சார் பாத்துக்கிட்டே இருக்க. காமெடி சோல்ஜர் பாத்துக்க, இவனையும் பாத்துக்க. இந்த சீன் குதிரலா இருக்கு சார். என்ன கவர்த்துக்கு பதில் இவனுக்கு அவன நல்லா இருக்குமே. வேணாமா, அந்த ஆளுக்கு தெரிஞ்சா கொன்றுவான்.
அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க தைரியமா கொடுங்க. என்ன மோர் ஒரு மாதிரி இருக்க? இது மோர் இல்ல, கல்லு. கல்லா? எனக்கு எதுக்கு கல்லு? பால் இருந்து தயிர் எடுத்து, தயிர் இருந்து மோர் எடுத்து, மோர் இருந்து வெண்ணெய் எடுத்து உருக்குவாங்க. உங்களை ஸ்ட்ரைட்டாவே உருக்குறாங்க. உருகுங்க, உருகுங்க. உருக்கிட்டீங்களா? லைட்டா? பாஸ் பாஸ், நாய் பாத்துக்கிட்டே இருக்க, அது கொஞ்சம் ஊத்துங்க பாஸ். அப்படிவா வழுக்கி. சார், யார் சார் இவரு? நம்ம பையன் தான். இப்ப வர படங்களுக்கு ஹீரோனா ஃப்ரெண்ட் வேணும். ஆமா ஆமா, அதுக்கு அதை ஓட்டு வந்தா. எப்படி சார், நான் மனசுல நினைச்ச மாதிரி அப்படியே ஒரு கேரக்டர் கொண்டு வந்திருக்கீங்க? என்ன பணம் போடுறவன் நான், எனக்கு அக்கறை இருக்காதா என் படம் நல்லா வரணும்னு? ஆமா சார், சூப்பர் ஹிட் ஆயிடும் சார். என்னடா ராப் பிச்சக்கார மாதிரி இல்ல, கதையெல்லாம் பேசி முடிக்கட்டும், அப்புறம் சாப்பிடு. வேலை நம்ம மெனு லிஸ்ட் பாக்கல போல இருக்கு. சரி, கதையை சொல்லு. கட் பண்ணா? ஐயோ, கட் பண்ணலாம் சொன்ன உன்னை வேரோட கட் பண்ணிடுவேன். கட் பண்ணாம நம்மளுக்கு கதை சொல்ல வராதே, இதையா சொல்லி அப்படியே தப்பிச்சிடணும். என்னையா யோசிக்கிற? நான் தான் அப்பவே சொன்னே, நான் கேட்க வரும்போது கதைய ஃப்ளோ வச்சுக்கன்னே. என் துப்பாக்கிக்கு வேலை வைக்காத, ஒழுங்கா சொல்லு. ஐயோ, கரும்புசில கை விட்ட மாதிரி மாட்டிக்கிட்டேனே சார். இப்போ ஹீரோ என்ன பண்றான்? நைட் எஃபெக்ட்ல ஒரு வீட்டுல பைப் பிடிச்சி அப்படியே மேலே ஏறான். எந்த வீட்டுல எந்த பைப்பை பிடிச்சி ஏறான்? வேற எந்த வீட்டுல? அவங்க மாமா வீட்டுலதான். ஹீரோயினை பார்த்து எல்லா உண்மையும் சொல்றதுக்கு வரான். ஒழுங்கா சொல்லு. பைப்பை பிடிச்சி ஹீரோ மேலே ஏறான். அதான் சார், மாமாக்கு தெரியாம மொறப்பொண்ண பார்க்க ஹீரோ திருட்டுத்தனமா வரான். கட் பண்ணா? சாரி சார், சார் ஃப்ளோல வந்துருச்சு, இனிமே கட்டே பண்ண மாட்டேன். சார், எங்க போறீங்க? ஹீரோ மொட்டை மாடியில் இருக்கிற ஹீரோயின் ரூம்ல தானே இருப்பான். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எல்லாம் ஒரு ஃப்ளோல அப்படி வரும். சார், உங்களை பலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, ஜாக்கிரதையா இருக்க. இப்ப தம்பி, உனக்கு எதாவது புரியுது? இல்ல பாஸ். உனக்கு உங்க கூட நான் எப்ப சேர்ந்தனோ அப்பறம் எனக்கு ஒண்ணுமே புரியல சார். தயாரிப்பு? ஐயோ, மறுபடியும் திரும்ப வர்றாரு, என்ன கேட்க போறாரோ? வந்தான் போனா, யார் வந்தா யார் போனா, எல்லாம் ஃப்ளோல அப்படியே நீ புரிஞ்சுக்குவ, நீ கதைக்குவ. ஹீரோ இப்ப எங்க போனா? அது எப்படி சார் எனக்கு தெரியும்? அட தம்பி, கதையே உனக்கு தான் தெரியும். ஹீரோ எங்க போனா? சார், ஹீரோக்கு நைட் தங்க இடம் இல்ல, அதனால எங்க போவாங்க? தியேட்டருக்கு தான் போவாங்க. எந்த தியேட்டர்? எந்த தியேட்டர்? அது உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல தியேட்டரா புடிச்சுக்கலாம் சார். அட, பட்ஜெட்டை பத்தி நீ கவலைப்படாத, எத்தனை கோடியா இருந்தாலும் பரவாயில்ல. கரெக்டா சொல்லு, எந்த தியேட்டர்னு? ஐயோ, டென்ஷன்ல எந்த தியேட்டர் பேரும் ஞாபகத்துக்கு வரலையே. ஒரு கமலா தியேட்டர் மாதிரி. கதை அவருக்கு தான்டா தெரியும், சொல்லு ராஜா. கதை அவருக்கும் தெரியும் சார், கமலா தியேட்டர் தான். ஆமா, வர உட்காந்து உட்காந்து கால் மறுத்து போதுறாஸ் என்ன அப்பப்போ போறாரு, ஒருவேளை வயிறு சரியிலையோ, இல்ல நம்ம கதையை காப்பி அடிச்சு பக்கத்து ரூம்ல வேற டிஸ்கஷன் போயிட்டு இருக்கா? எனக்கும் அதே சந்தேகம் தான் பாஸ். ஐயோ, டைரக்டர் சார், கட் பண்ணா? சும்மா கட் பண்ணா? கட் பண்ணா? ஹலோ, நம்ம மாப்பிள்ளைங்க வந்துட்டு உடனே எஸ்கேப் ஆயிட்டான்டா. இப்ப என்ன பண்றது? ஒரு பொண்ணோட கமலா தேட்டர்ல இருக்கானா, போய் பிடிக்க அவனை. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அதுவா நம்ம வீட்டுக்கு? எனக்கு தெரியும். நீங்க மாப்பிள்ளை கிட்ட ஜிபிஆர் செட் பண்ணிருக்கீங்க, அதை வச்சுதான் அழுக்கா கண்டுபிடிக்கிறீங்க. இங்க ஒரு ஞானி வந்திருக்காரு, சொன்னதுலாம் நடக்குது. டைரக்டர் தானே வந்தாரு, ஞானி எப்ப வந்தாரு? நம்ம டைரக்டர் தான்டா, வந்து பாரு. முற்றும் துறந்து முனிவர், கட் பண்றாரு, ஓபன் பண்றாரு. ரொம்ப அசிங்கமா இருக்குமே. சீக்கிரம் போங்கடா, தியேட்டர்ல இருந்து அவங்க ரெண்டு பேரும் மாயமா மறைஞ்சிட போறாங்க. பின்னி பிசில் எடுத்து பிரிச்சு பயன்படுத்துற நீங்க வைங்க. எங்கயா கமலா மாமாவுடைய மூஞ்சியை பார்த்து அடுத்த வருஷம் இதே கேள்வியை நீ கேட்க மாட்டேன். வீணா பேசாது, என் மாப்பிள்ள உள்ள படம் பாத்துக்கிட்டு இருக்காரு, அவரை போய் நான் பாக்கணும், அதனால தான் கேட்டு தரங்க. ஓ, படம் விட்டு எல்லாரும் வீட்டுக்கு போச்சியா? இப்ப போய் மாப்பிள்ளைய பாக்கணும், பொண்ண பாக்கணும் சொல்லிட்டு மாப்பிள்ளைய எல்லாம் பார்க்க முடியாதியா? போய் மாப்பிள்ளைக்கு போன படி பேசு. அவர் கையில போன் இல்ல. யோ, ரோட்ல பிச்சை எடுக்கிற கூட டபுள் சிம்மோட போன் வச்சிருக்காயா? போன் இல்லாத மாப்பிள்ள தேவையாயா உனக்கு? ஒரு வாட்ச்மேனுக்கு இவ்வளவு வாய் ஆகாதுரா. தேங்காய் தலையில வச்சுக்கிட்டு
வெக்கம் மானம் சூடு சொரணம் எதுவுமே இல்ல. அன்னெசரி திங்ஸ் ஐ டோன்ட் லைக். அவங்க தப்பிச்சிட்டாங்க. தப்பிச்சிட்டாங்களா? ஆமா, மாட்டிக்கிட்ட படம் முடிச்சிருமே. சொல்லுடா. அடா, படம் விட்டு எல்லாரும் போயிட்டாங்க. ஜஸ்ட் மிஸ், இதேதான் பொழுது அன்னைக்கும் சொல்லிட்டு இருக்க. ஜஸ்ட் மிஸ், ஜஸ்ட் மிஸ். நீ கண்டுபிடிக்கிறதுக்குள்ள மிஸ்ஸஸ் ஆயிட போறடா. இப்ப என்ன பண்றது? போய் பாரு யார் நல்லா ஓடி வர்றாங்கன்னு. முன்னாடி ஓடி வரவங்களுக்கு அண்ணன் வந்து கப்பு கொடுப்பாரு. போய் தேடி என்ன வாயிலே வண்டி ஓட்டுறீங்க? கற்கால மனிதர்கள் என் பரம்பரையை இழுத்து திட்டார். அவ்வளவு திட்டி இருக்காரு, ஜட மாதிரி நிக்கிறீங்க. மானங்கிட்ட மகாராஜாவோட பெரிய யாரு? நான் தான். நாளைக்கு ரசிகர்கள் என்னுடைய கட் அவுட்டுக்கு பால அபிஷேகம் பண்ணும் போது எல்லாம் மறந்துடும். ஐயோ பாவம். நைட் எல்லாம் குளிர்ல நடுங்கி போயிட்டீங்களா? என்ன நான் தான் பயந்துட்டீங்களா? நீங்க நல்லா தூங்குங்க, நான் போய் உங்களுக்கு சூடா பால் பாயசம் செஞ்சு எடுத்து வரேன். பால் பாயசமா? ஓகே. நல்ல வேலை பாக்கல, தூங்கிட்டு இருக்கான். என்ன டைரக்டர், கதையை கருவாக்கி ஆம்லெட் போட்டு சாப்பிடுறீங்க போல இருக்கு. சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. சும்மாரியா? அண்ணா ரெடி ஆயிட்டார்ல கதை கேக்க. கிளம்புங்க, கிளம்புங்க. யோ, மணி என்னையாச்சு? அஞ்சு ஆயிடுச்சு, சேவல் கூவிடுச்சுல. வாங்க வாங்க. யோ, அஞ்சு மணிக்கு கக்கூசே வராது, கதை எங்க எதையா வரும்? அதெல்லாம் என் டியூட்டி இல்ல, உன்னை எழுப்புறதான் என் டியூட்டி. வா வா. குட் மார்னிங் டைரக்டர், நல்ல தூக்கமா? எங்க, என்ன ஆச்சரியம், குளிச்சிட்டீங்க போல இருக்கு. ஆமா ஆமா. என்ன இவ்வளவு சோகத்தை பார்த்தா முகத்துல தண்ணி போடக்கூடாது போல இருக்கு. ஆமா ஆமா. அந்த பொண்ணுடைய லவ்வர் சென்னைக்கு வந்துட்டானா? எந்த பொண்ணுடைய லவ்வர் சார்? அதுதான் அந்த ஹீரோயினுடைய லவ்வர். ஆறுல ஆரம்பிக்குமே, ராகுல் சார். பல்லு வலிக்கிட்டு ஆய் போயிட்டு வந்து கதை சொல்லிட்டா? புலினா பல்லு தேய்க்கிறத பாத்திருக்கியா? ஆய் போறத பாத்திருக்கியா? சொல்லிய கதைனா வந்துட்டான் சார். வந்துட்டானா? இப்ப அவன் எங்க இருக்கான்? அவன் சென்னை ஃபுல்லா வலை வீசி தேடிட்டு இருக்கான் சார். நல்லா தேடட்டும். ஏன் மாப்பிள்ள இப்ப என்ன பண்றான்? அவன் இந்த இன்டர்வியூக்கு போறான்ல சார், ஏதாவது பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருப்பான். எந்த பஸ் ஸ்டாண்ட்? அது எப்படி சார் சொல்ல முடியும்? சென்னையில ஏகப்பட்ட பஸ் ஸ்டாப் இருக்கு, அதெல்லாம் ஃப்ளோல தான் சார் வரும். எழவு அந்த ஃப்ளோல தான் சொல்ல. இப்போ ஹீரோ அவனோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றான். இதோ வந்துருச்சு இல்ல? அட்டெண்ட் பண்ண. இப்ப எங்க இருக்கான்னு கேளு. நோ. டேய், நானும் மாயோ எஸ்ஆர்எம் பஸ் ஸ்டாண்ட்க்கு வந்திருக்கோம்டா. எந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க மச்சான்? டேய், கோயம்பேடு பக்கத்துல இருக்கேன். என்னது, வடபழனி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கியா? டேய், வடபழனி பிரான்ச் இல்லடா லூசு, கோயம்பேடு பிரான்ச்டா. உனக்கு ஒரு டிக்கெட் வாங்கியிருக்கேன். முக்கியமா என்னோட பாஸ்போர்ட் சர்டிபிகேட் என்ன சார் நடக்குதுங்க? என் கதையிலயும் இதே மாதிரி ஒரு சீன் இருக்கு. ஒரு சீன் இல்லையா, ஒவ்வொரு சீனும் அப்படிதான் இருக்கு. என்ன சீன் சார்? என்னது, ஷார்ட் கட் பண்ணி அடி மாத்தி கூட மாட்டானுங்கப்பா. குட் மார்னிங் சார். அவசரப்படாதீங்க, இங்கதான் கதையில ஒரு ட்விஸ்ட். என்ன ட்விஸ்ட்? ஹீரோ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்காரு, ஆனா ஹீரோட ஃப்ரெண்டு அவனை காப்பாத்துறதுக்காக வடபள்ளி பஸ் ஸ்டாண்ட் மாத்தி சொல்றான். என்ன காலங்காத்தால குட் மார்னிங் என்னன்னு ரொம்ப மரியாதையா சொல்றீங்க? ஒன்னும் இல்லடா, அண்ணன் பேசுறாரு போன்ல. சார், உண்மையிலேயே என் கதையில இதுதான் சார் சீன்.
அவர் பேசினதான நான் பேச முடியும். எனக்கு போன் அடிச்சுட்டு அங்க யாரையா போட்டு அடிச்சுட்டு இருக்காரு. வழக்கமா அடி வாங்குறாள் நீங்க இங்க இருக்கும் போது அங்க யார போட்டு அடிக்கிறாரு? சுமார ஏன் சார் போட்டு அடிக்கிறீங்க? செத்து போயிட்டானா நாம படம் எடுக்க முடியாது, ஜெயிலுக்கு தான் போகணும். இப்ப சொல்றா எந்த பஸ் ஸ்டாண்ட்? கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல எஸ்ஆர்எம் டெப்போ அங்கிள். எத்தனை மணிக்கு பஸ்? 10 மணிக்கு அங்கிள். அங்கிள் அவன் ராமையும் அனுமர் அப்படியே உதவி செய்யறாரு. டேய் பசங்களா, நீங்க ஒண்ணு கவலையப்படாதீங்கண்ணே. இந்த வாட்டி பஸ் மிஸ் ஆனாலும் மிஸ் ஆகும், ஒழிய எங்க கிட்ட இருந்து அவங்க மிஸ் ஆக முடியாது. நீங்க தைரியமா இருங்க. அத செஞ்சிட்டு சொல்றேன். டேய் அந்த ஹீரோ இப்ப மாட்டுவானா இல்லையா? சார் அவர் படத்தோட ஹீரோ சார், அவ்வளவு சீக்கிரம் அவங்க மாமா கிட்ட மாட்ட மாட்டாரு. மாட்ட மாட்டானா? கட் பண்ணலாம். என்ன ஏதோ கட்டி வந்த மாதிரி நடக்கறீங்க. ஓடி ஓடி கால் எல்லாம் வலிக்குதுடா. ஓடுனா கால் தான் வலிக்கும், அப்புறம் கையா வலிக்கும். தூங்க விடாம பண்ணிட்டேனே. நல்ல மூஞ்சிய பாருங்க, 9 மணி நேரம் தூங்குன மாதிரி இருக்கு மூஞ்சி. சரி விடு விடு விடு, நமக்குள்ள தயாரா வேண்டாம். இந்த தடவை மாப்பிள்ளை விட கூடாது, அலர்ட்டா இருக்கணும், அமைக்கணும். நாம இங்க நிக்கிறதே அவனுக்கு தெரியக்கூடாது. அண்ணா ஒரு ஐடியா, நம்ம போய் ஒளிஞ்சிக்கலாமா? ஏய் நம்ம என்ன ஒளிஞ்சு வேட வந்திருக்கோம்? அப்புறம் எப்படி அவனை கண்டுபிடிப்ப? அப்படி கேளு. அப்படிதான் கேட்டுக்கிட்டு இருக்க. ஓகே. நீங்க இந்த சீன்ல தான் ஹீரோட அப்பா சென்னைக்கு வர்றாரு. அதாவது கதை பிரகாரம் உங்க மச்சான். மச்சானா? இந்த உருப்படாதவனை பெத்த அந்த உருப்படாதவன் வரானா? வரட்டும் வரட்டும், ரெண்டு பேரும் என்கிட்ட மாட்டட்டும். வைக்கிற ஆப்பு. ஐ திங்க் நீங்க இந்த கேரக்டரோட அப்படியே செட் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என் கதை ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். என்ன பண்றது, எல்லாரும் கதையை ரசிப்பாங்க. நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஏய் நீ சீக்கிரம் சொல்லி தொலை, இல்ல தோலை உரிச்சு தொங்க விட்டு. அவன் அப்படியே முழுசா என் சோல்ஜருக்கு போடுவான். வச்சு தின்னுமில்ல. ரொம்ப சந்தோஷம் சார். மரியாதை ரொம்ப குறையுது. இவனுக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் சரியாகும் சார். இப்போ அந்த ஹீரோட முறப்பொண்ணு வீட்டு விட்டு அழுதுகிட்டே ஓடுது. என் பொண்ணு எதுக்கு ஓடணும்? உண்மையிலே உங்க பொண்ணு இல்ல சார், கதை பிரகாரம் உங்க பொண்ணு. சௌமி அங்க கண்ணீர் விட்டு ஓடிக்கிட்டு இருக்கா. நீ இங்க இவங்கிட்ட கதை கேட்டுட்டு இருக்கியா? வா வந்து அவளை சமாதானம் பண்ணு. ஒன்னும் புரியல பாஸ். இவர் எப்பவுமே இப்படிதான் எப்பவுமே. அவரே பரவாயில்ல, அவர் வந்து குலகார நகரத்துக்குள்ள நம்ம எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும். பெட்ட பொண்ணோட உங்களுக்கு படம் எடுக்கிறதா பெருசா போச்சா? ஏய் மாப்பிளைய தேட போறியா இல்லையா? இல்லனா கொதிக்க கொதிக்க தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த டைரக்டர் மூஞ்சிலே ஊத்திடுவேன். அட இருமணி, தண்ணி ஊத்த போறியா? அந்த பயலுக்கு தான் தெரியும் எங்க இருக்கா மாப்பிளை. என்ன நீ இப்ப ஒரு மாதிரி இருக்க? ஜுரம் அடிக்குது, வேணா தொட்டு பாறேன். ஜுரம் அடிச்சா திரும்ப அடி. அடிக்கணும்னு தான் ஆசை. ஜுரம் சூச்சு. இது கூட ஐஸ்வர் கம்மா. யோ நீ கம்மாதியா? எது தாப்புல நாய்க்குட்டி வந்திருக்க அதான் பயப்படுறேன். ஓ வணக்கம் டைரக்டர் சார். போ சார் எங்க இருக்க? நம்ம கதையோட ரிசல்ட் எப்படி? என்ன கதைய அவசரப்படுத்துறான்? என்ன கொலையே பண்ண துணிச்சா பாரு ப்ரோ. நீங்க ஒண்ணு கொலைப்படாதீங்க. புதுசா நான் ஒரு கிளைமேக்ஸ் ரெடி பண்ணிருக்கேன். ஃபுல் பவரா வந்திருக்கு. யோ அதுக்குள்ள என் கிளைமேக்ஸ் முடிச்சிரும் போல இருக்கு. நீங்க வந்தா தான் நான் இங்க இருந்து வர முடியும். கிரீன் பார்க்ல உட்கார்ந்து ஜாலியா கதை சொல்லிட்டு இருந்தேன். இப்ப பாத்ரூம்ல உட்கார்ந்துட்டு பயந்து போயிருக்கேன். என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். டோன்ட் வரி, பி ஹாப்பி. எங்கடா உங்க டைரக்டர்? டைரக்டர் பாத்ரூம் போயிருக்காரு சார். பாத்ரூம் போயிருக்காரு? நான் இங்கே போயிட்டேன் சார். கழுவுடா. சாரி சார்.
பாத்ரூம்ல என்ன பண்ற சார்? பாத்ரூம்ல இருந்து பலகாரமா செய்ய முடியும். இதோ வர சார். டேய் சீக்கிரம் வாயா. சார் வர மாட்டீங்க சார், வந்தோடனே வந்துடுற. நீ வரல பலகாரத்தை நானே பிரிச்சு எடுத்துருவேன். வாயா. ஐயோ நீ சொல்றதெல்லாம் அப்படியே நடக்குது. அடுத்தது என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியணும். தெரிஞ்சாகணுமா இல்ல நான் சாவணுமா? ஐயோ தெரியாது. வெளியே வாடா. இதோ வந்துச்சு சார், இதோ வர சார். இத பாத்து நம்ம படத்தினுடைய கிளைமாக்ஸ் என்னன்னு சொல்லு. ஐயோ இவன் பார்த்து ஏதாவது சொல்லிவிட போறானா? இருக்கடி உங்களுக்கு பாருங்க சார். ஓகே சார், ஓகே சார். அங்கு இதோ பாருங்க எவ்வளவு பெருசாகுதுன்னு. களி என்னடா கேள்விக்குறி? கிளைமாக்ஸ்ல என் மாப்பிள்ள உயிரோட இருக்கா செத்து போறானா? எனக்கு தெரியாது சார். உனக்கு தெரியாது சார்? நானே டைரக்டர். நானா சார் டைரக்டர்? அப்புறம் தெரியாதுங்கற? எனக்கு தெரியாது சார். சார் அப்புறம் தெரியலங்கற? கொஞ்சம் சார் ஐயோ அடிக்கடி சார் ஒழுங்கா கிளைமாக்ஸ் மாத்த சார். கிளைமாக்ஸ்ல மாத்த முடியாது சார். ஏன்? எனது ஏன் கதை இல்ல சார். ஐ அம் ஒன்லி டைரக்டர். கதையாசிரியர் வேற ஒருத்தர். எங்கடா இருக்கான் அவன் கதையாசிரியர்? அவர் ஏதாவது ஈசிஆர் பீச் ஹவுஸ்ல உட்காந்து கதை எழுதிட்டு இருப்பாரு சார். போய் கதாசிரியர் எங்க இருக்கான் தேடி கண்டுபிடிச்சு உடனே இருந்தாலும் இங்க எழுத்துருவாங்க. அது வரைக்கும் இவனுக்கு சோறு தண்ணி கொடுக்க கூடாது. என்னதான் நீங்க என்ன பல்லாக்குல வச்சு பவனி வர அளவுக்கு என் கதையில என்ன குற்றம் கண்டுபிடிச்சே? ஐயா நிலைமை தெரியாம நகிரி அறிஞ்சு பேசுறானே, கன்ஃபார்மா நாக்க வெட்ட போறாங்க. நாக்கெல்லாம் வெட்ட மாட்டாங்க. அப்புறம் நீயே சொன்னா எப்படா அது பவரா இல்லையான்னு நாங்க சொல்லணும்டா. வந்து ஓபன் பண்ண. ஐயோ ஹீரோ என்ன காணோம்? ஹீரோ ப்ரோ ரோடா தெரியுதா? இந்த சிச்சுவேஷன்ல அந்த பொண்ணு கொலை பண்ண ரவுடியா ரவுண்டா பண்றாங்க. ஐயோ அந்த ஹீரோ எம்எஸ் வாய் அந்த பத்து பேரையும் ஒத்தால நின்னு வெறுத்து கட்டுறாங்க. எனக்கு அதெல்லாம் வேணாம்ப்பா. கிளைமேக்ஸ் என்னாச்சு அதை சொல்றான். அதெல்லாம் சொல்லலாம் சார் வரா. அட கர்மம் பிடிச்சவன்லா. ஃப்ளோ ஃப்ளோன்னு இவன் ரெண்டு நாளா தாக்கறதான். இப்ப நீமா டேய் அந்த ஹீரோயின் என் மாப்பிள்ளைய ஊட்டி இப்ப போனாலா இல்லையா அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. கடைசியில என் மாப்பிள்ளை என் பொண்ண கல்யாணம் பண்ணணும், அதான்டா முக்கியம். இல்ல டைரக்டர் சார் அவரு கதையெல்லாம் மாத்துறாரு. உன் கதை தான் நம்ம சொல்றது. அவருக்கு லைவா நடக்குதான். நீ மூடு, நீ தொற. கிருஷ்ணபுரம் மாத்மா வாய தொடர்கிறான். கதையை சொல்லு. கரெக்டா கட்டுக்கிட்டுனா உங்க ரெண்டு பேரையும் புட்டு புட்டுன்னு சுத்து போடுவேன். பவருக்கு பவர் கட்டு போல இருக்கு. ரைட்னு சொல்லிட்டு என்ன ஆட்டா அண்ணன். ஓகே ஓகே நடக்கும். எனக்கு இவங்க தப்பிச்சாங்க. எதை வேணாலும் கிடைக்கும் சார். டேய் கும்கே வாடா.
படத்துல போட்டா ஓடும் பணம் கொட்டும் கொட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்த அட்வான்ஸ் நானே குடுக்கட்டுமா? ஆமா சார். கதையில சொன்ன போச்சு.